பலவியூபோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா தொடர்ந்து தமிழ் சினிமா திரை பிரபலங்கள் நிறைய பேரோட இறப்பு செய்திகள் வெளியாகி ரசிகர்களையும் திரை பிரபலங்களையும் நிலைய குலைய செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வரிசையில் இப்போது பிரபலமான நடிகர் ஒருவர் படப்பிடிப்பு தளத்தில் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா திரை பிரபலங்களையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கடந்த சில நாட்களாகவே இந்த சினிமா திரை பிரபலங்களோட இறப்பு செய்தி மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருந்துச்சு குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முக்கியமான திரை பிரபலங்கள் நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க இப்போ வரைக்குமே கொரோனாங்கிற விஷயத்தை தாண்டி நிறைய பேர் இயற்கையாகவும் மரணம் அடைஞ்சு போனாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான காமெடி நடிகர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க இயக்குநர்கள் பல பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அந்த வரிசையில் இப்போது பிரபலமான ஸ்டண்ட் நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகியிருக்கு கர்நாடகாவோட பெத்தாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல கன்னட திரைப்படமான ஐ லவ் யூ ரச்சு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடந்திருக்கு ஸ்டண்ட் காட்சி ஒன்று படமாக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தை சேர்ந்த வினோத் அப்படிங்கிறவர் தான் இந்த காட்சிகளை படமாக்கியிருக்காரு அப்போது ஸ்டண்ட்ல பங்கு பெற்ற நடிகர்களில் ஒருவரான விவேக் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்காரு மற்றொரு ஸ்டன் வீரர் காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இது சம்பந்தமாக படக்குழுவினரிடம் போலீஸார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க நிஜமாகவே இந்த விபத்து யாரால் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க சேகரிச்சிட்டு வராங்க கடந்த சில நாட்களாகவே இந்த கொரோனா பாதிப்புகள்னால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு படப்பிடிப்புகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருந்துச்சு இப்போது தளர்வுகள் ஏற்பட்டதுனால படப்பிடிப்புகள் எல்லாமே தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானதில் இருந்து முக்கியமான நடிகர்களோட நிறைய திரைப்படங்களோட படப்பிடிப்புகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்னாத்த அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் போது அவருக்கு விபத்து ஏற்பட்டதுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறமா அவர் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா போய்ட்டு வந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய இந்தியன் டூ திரைப்படத்திலையும் அந்த படப்பிடிப்பின் மூலமாக ஒரு சில விபத்துகள் நடந்து அது மூலமாக சங்கர் அவர்கள் மேலே ஒரு சில வழக்குகளும் தொடரப்பட்டுச்சு தொடர்ந்து இந்த சினிமா படப்பிடிப்புகளில் ஏராளமான பிரச்சனைகள் நடந்துட்டு வர ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் பிரபலமான தமிழ் ஸ்டண்ட் நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை வெளிவிட்டு இருக்காங்க இவருடைய குடும்பத்துக்கு தொடர்ந்து ஆறுதல் செய்திகளையும் இரங்கல் செய்திகளையும் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் தெரிவிச்சிட்டு வராங்க அதனைத் தொடர்ந்து போலீஸார் தொடர்ந்து இந்த திரைப்பட குழு மேலே விசாரணையும் நடத்திட்டு வராங்க இந்த செய்தியை பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல செய்திகளுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்